Hey guys, welcome back to my channel, My Courtyard. Na honga Priya. Na iniki romba late ah endirchen, konjam health problem. So enada idu solikite irukale nenikaringa. So already mani vandu ipa 2 o'clock aayiruchu. Na inime dhaan cook pannave aarambikka poren. Kaalaiyila ellarum breakfast vandu Kellogg's saaptom. Kellogg's fruits ellaa saaptom. So इप्पा दा नानु चुम्मा ओरु वेजिटेबल राइस मारी पन्नीरलाम सब्जी पुलावुन सोल्लाम सब्जी बिरियानी सोल्लाम सो अंद मारी पन्नलांट्टु ओरु इदु सो अद उंगलोड शेयर पन्नलानु ऑलरेडी एल्लारुक्कुम तेरियुम इदु एन्नोड स्टाइल ना वंदु उंगलुक्कु काट्टुरदु सो वांगा इप्पा पार्क्कलाम लाइक फर्स्ट ना ओरु कुक्कर एडुत्तिरुक्केन इंद कुक्कर हीट पन्नियाच्चु इप्पो अडुप्पु ऑनल दा इरुक्कुदु ना कुछ सेतु विटको घी वो रोम टेस्ट कुड़को फर्स्ट घी सेतुक घी वो रोम नल्दुक वो एस्पेशली डयट ऑपरेशन पड़वे घी वो कुछ रोम उड़मुक रोम ना सीक्रम आलवा पारी आयिल विट्टुक पोरेन नानु सो कोंजम नरेयवे सेत्तुक्कलाम वदंगरदुक्कु रोम ड्राई आगाम कोंजम आयिलिया इरुंदा दान नल्ला इरुक्कुम बिरियानिक्कलाम सो इप्पो इदु कोंजम सूडायिच्चु नल्लावे सूडायिच्चु इप्पो बे लीफ ब्रिंजी इल रेंडु அப்புறம் இது ஆனிஸ் ஃப்ளவர் இது ரெண்டு அப்புறம் க்ளவ் இது அது பேர் என்ன சொல்றது லவங்கம் சோ பட்டை சின்னமன் இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஆனியன் ஆனியனும் கிரீன் சில்லியும் போட்டுருக்கேன் ना एतना मश्रूम मश्रूम अब बीनस कैरट अोल उ कट पड़ी वजचर इत उ और रेटा पर चाय नाटीन अब का नदम सापो ना सो ना इतमी इवलोदाएं उड़कमो का आड पड़ी के लिए पनीर आड पड़ी के बेबिकॉर्न इला रोम नल आड पड़ी सो इत को वदंगुद जिंजर गार्लिक पेस्ट आड पड़ी के आनियन वो ओर कुछ वदंगना कुछ ट्रांसपरेंटा आना पेन मत का सेत वो अदको इंम आटोमेटिका कुछ ना ब्रउन आक्स्ट ना कट पड़ी वचर एल का सेतरे बीनस कैरट मश्रूम मश्रूम पिटाव मश्रूम पटा नेक्स्ट उड़कू सेतु ना वदानी पटाणी सेतुक रोम ना टोमेटो सेटपे सेना कोत्तमल्लि कीरे वाश् पण्णि वच्चिरुक्केन् आड पण्णिक्क पोरेन् सेर्ந்து ஒண்ணா நல்லா தக்காளி அப்பதான் நல்லா வதங்கும் காயோட சேர்ந்து सो अदोड सेर्த்து இப்பே போட்டுட்டோம்னா நல்லா அதோட அந்த ஜூஸ் இறங்கிரும் உள்ள காயில நான் கொஞ்சமா இப்ப salt சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிறதுக்கு இது
வதங்கட்டும் நல்லா. ஸோ இது வதங்குற டைத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்னு நினச்சேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் பேக்கு என்னோடய கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணேன் நான். அப்போ பண்ணும்போது நிறைய ட்ரெஸ்ஸு, அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் நான். இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது எல்லாமே வந்துட்டு. சரி, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய நான் என்ன பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணலனா என் பொண்ணுக்கு கொடுத்துருவேன், அவள் வீட்டுக்கு போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நல்லதாக இருக்கும், சரி எதுக்கு தூக்கி போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு ஒரு ஏதோ ஒன்று தட்டுச்சு நமக்கு. நம்ம ஏன் அதை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அது பாவம், அவங்களாவது புதுசாக போட்டுப்பாங்கள்ல, அவங்க நம்மளால் புது ட்ரெஸ் எடுக்க முடியும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும், பட் அவங்களுக்கு அதை வாங்க முடியாது. ஸோ நான் வந்து பிளான் பண்ணேன், சரி ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு நம்ம அதை டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, ரொம்ப இதாக இருந்தது. சரி பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோன்ற மனசு இது வருமே, ஒருத்தவங்க கொடுத்தோம்னா நமக்கும் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ், நிறைய ஆர்ஃபனேஜ் விசாரித்தோம். எங்களுக்கு என்னென்னா, சில இந்த பெங்களூரில் வந்து அது ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் இந்த அந்த மாதிரி இந்த ஸ்லம் ஏரியாலெலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டேலாம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து விற்பாங்க. ஒரு பேண்ட்டு 50 ருபீஸ், ஒரு பேண்ட்டு 100 ருபீஸ், ஒரு இந்த மாதிரி சுடிதாஸ்லாம் ரொம்ப சீப்பாக அவங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அதை விற்பாங்க. எனக்கு அது பயம், ஏன்னா இங்கே அந்த மாதிரிலாம் நடக்குது நிறைய. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணிடுவாங்களோ, பாவம் கிடைக்கிறவங்களுக்கும் அது நம்ம கொடுக்கணும்னு நினச்சா அது நம்ம ஒரு திருப்தியே இருக்காது. எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, இதனால் மற்ற குழந்தைகளுக்கும் போய் சேராமல் போயிடுமோ அப்படின்னு. ஸோ நல்லா விசாரிச்சுட்டு நாங்கள் போய் பார்த்து தான், நாங்கள் தான் கொடுப்போம் அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் வந்து கரெக்டாக எங்களுக்கு அது கிடச்சிது. அது வந்து அப்புறம் விசாரிச்சுட்டு அங்கே போனோம் நாங்கள். போயிட்டு நிஜமாக ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தையெல்லாம் பார்க்குற கொஞ்சம் குழந்தைகள் தான் இருந்தாங்க, மற்றவங்களாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக இது பண்ண போயிருந்தாங்களாம். அப்புறம் அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிட்டு இது குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும், நாங்கள் அடிக்கடி வருவோம், நாங்கள் இங்கே நாங்கள் பார்ப்போம், அப்போது நீங்கள் வேறு இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, யார் யாருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ எல்லாம் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா பெரியவங்க வரையும் இருக்காங்க, வயசானவங்க வரையும் இருக்காங்க, ஓல்டேஜ் ஹோமும் அவங்க வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க மேடம், நாங்கள் வந்து இதை ஒரு இதாக தான் பண்ணுறோம், நாங்கள் அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து இதான் குழந்தைகளுக்கு தான் நாங்கள் அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு வந்ததில் அப்போது கொடுத்துட்டு வந்ததில் ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு மனசு ரொம்ப திருப்தி. நம்மக்கிட்ட இருக்கிறத யார்கிட்டயா ஷேர் பண்ணால் நமக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுத்துருப்போம். இப்போ வந்து அந்த நம்ம ஒரு குழந்தை பெற்று கல்யாணம் ஆகிட்டு அப்போ தான் நமக்கு அந்த தெரியுது, அந்த தாய்மையோட வேல்யூ என்னன்னு. மற்ற குழந்தைகளும் இப்படி தானே கஷ்டப்படுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் பேசிகிட்டே வந்தேன் ஹஸ்பண்ட்டை. இந்த மாதிரி இந்த குழந்தையெல்லாம் நினச்சிருப்பாங்கல்ல, நமக்கு அம்மா அப்பா இல்லைன்ட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்து அதுக்கப்புறம் நடுவில் போயிருந்தாங்கன்னா தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே இருந்து அவங்க வந்து இப்படியே வளர்ந்ததுனால மேபி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸியாக அடாப்ட் ஆகிருப்பாங்க. நம்ம கொடுத்தது வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக, ஒரு அந்த குழந்தைகள் போடணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை எதுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க, தயவுசெய்து அதை தூக்கி பாத்திர கடைக்காரனுக்கோ இல்லை எதாவது போட்டு நம்ம வாங்குவோம், நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் இருக்கும் நமக்கு. ஸோ ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களால புது ட்ரெஸ் வாங்க முடியாது. ஏன்னா சில பேர் ரொம்ப போட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான், அதாவது ஃபேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அது அவங்க புதுசாக, நமக்கு அது பழசு ஆனால் அவங்களுக்கு அது புதுசு. ஸோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் இதை வந்து விளம்பரம் படுத்திக்கிறதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா அப்படி நினச்சிருந்தேன்னா நான் அன்றைக்கி போகும்போதே அதை ஷூட் பண்ணியிருப்பேன் நான், பட் எனக்கு ஷூட் பண்ண மனசு வரலை எனக்கு.
வந்து நம்ம ஓவர இது பண்ண வேண்டாம் ப்ராபகண்டா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்ம வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில் ஃபஸ்ட் டைம் பிடிச்சி வாங்கியிருப்போம், பட் அது ஒரு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் போடும்போது நமக்கே அது பிடிக்காமல் போயிடும் சம் ஏதோ ஒரு ரீசன்னால். கலராக இருக்கலாம், வாங்கவும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு அது எதுமோ கண்ணு உறுத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது போட்டு அந்த துணி கடையிலலாம் போ அந்த பாத்திர கடையில் அந்த மாதிரிலாம் போட்டு வாங்காமல் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை சொல்ல தான் நான் இதை பதிவு பண்ணேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது இதாக நான் ஏதாவது தான் பேசியிருந்தேன்னா இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ பிரியாணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு காயெல்லாம், ஸோ இந்த டைத்தில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், கம்மியாகவே போடுங்க, ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அப்புறம் சாதம் நல்லா இருக்காது. பிரியாணி மசாலா எங்கிட்ட என்ன பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள், இந்த பிராண்டு தான் இல்லை. சப்ஜி மசாலான்னு ஒன்று விற்கும், இது வந்து சப்ஜி மசாலா, நான் எவரெஸ்டோடது யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் சப்ஜினா காயின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லா காயும் போட்டு பண்ணுறதுனால அந்த மசாலா நான் போட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அரோமா பாருங்கள் அவ்வளோ வருது சூப்பராக. இப்போ இந்த டைத்தில் நான் வந்து ஜீரகச்சம்பா ரைஸ், இதுக்கு வந்து ஜீரகச்சம்பா ரைஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப உதிரி உதிரியாக, இதுக்கு ஜீரகச்சம்பா ரைஸ் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக ஆகிடும், என்ன ஒரு காய் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை நமக்கு. இப்போ இந்த டைத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். எனக்கு கண்ணளவு தான், சாரி நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ 1 டம்ளர் ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடுங்க, இது ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிடும், 1.5 டம்ளர் வந்து போதுமானது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஸோ ஆல்ரெடி நான் காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன், இப்போ பார்த்து சேருங்க நீங்கள். உப்பு செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கான்னு. இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் போகிறோம், 2 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம். நான் ஜீரகச்சம்பா ரைஸ் வந்து சீக்கிரம் பாயில் ஆகிடும், சீக்கிரம் குழஞ்சிரும். ஸோ 2 விசில் வந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பொல பலன்னு வந்திருக்கு, ரைஸு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மேலே ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ பிரியாணி ரெடி. ஸோ செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.
please do subscribe. First time என் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்ல அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.